श्रीभराधर भट्टार्यंगे जगुरोहिता शिवस्तांग
குருபிராட்டியுடைய உறிந்த சிறு இன பகவானி எம்பெருமானி சாந்தாசே சாந்தா ராந்தஸ்தே புருஷோத்தமான்றபடி அவர் இருக்கிறோம். கணக்கே சார் எப்படி இருக்கா பல இருக்கா உரைச்ச தங்கம் சாதாரண தங்கம் படிச்சுட்டு இருக்கோம் படித்து சேர்ந்துடும் என்ன பண்ணுவான் கரெக்டா நல்ல தங்கமா பார்க்கறது ஒரு அது கல் ஒன்று வச்சிருப்போம் ஒரே கல் அதை கேட்டானா அது சொல்லுங்க தெரிஞ்சு போதும். அப்படி கணக்கேன கேஷம் அண்ணன் வரைச்சி பார்த்த தங்கம் தென்னவரன் நாம் ஹரிணியும் சீசுத்தம் கனகவல்லி கனகா பிள்ளை பெருமாள் கூட்டாட்டுக்கு பேரு குறைவான பஜும்பர் அபரஞ்சித தங்கம் அப்படின்னு சொல்லுவார். பிராப்திக்கே ஏற்பது செண்பக மாலம் அருணம் சொர்ணமா இருக்கு செம்பகம் செம்பகார நட்சத்திரங்கள்லாம் கேட்டிருக்கே செம்பகம் பேர் செண்பகப்பூ செண்பகப்பூ சொட்டவார பெரியவார பெரியார் அருள்கிறது பிராட்டி செண்பக மாலை ரொம்ப பிடிக்கும் செண்பக மாலை எனக்கு எனக்கு இல்லை செம்பக ஸ்ரீங்க கட்டின மாலை பெரு எல்லாம் பெரு பிராட்டி உண்டுக்கு தான் பெருமாளே சாப்பிட்றோம் முல்லை மல்லிகை பெருமாளை சாப்பிட்டு இவருக்கு செண்பகம் தாமரை தாமரையான பெருது பத்மா பத்மவாசினி பத்மாசினி அப்படி உயர்ந்த தாமரை பிராட்டிக்கு தாமரை அப்படி ரக்ஷா கிணத்து தேசியதான் எடுத்து காமிக்கிறார் தாமரை செண்பகம் ரொம்ப பிடிக்கும். ஆம்பல் கரு கருநெய்தெல்லாம் பூமி பிராட்டிக்கு பிடிக்கும் செவ்வல்லி என்ன நீல பிராட்டி பிடிக்கும் ஸ்ரீ பூமி நீலா ஒவ்வொரு புஷ்பத்தை வச்சுப்பா சாது கல்லாரஹஸ்தா அது சொல்லப்படியும் பூமி பிராட்டி எவ்வளோ ஆண்டாளுக்கு ஏதாவது செண்பகத்தை ரொம்ப பிடிக்கலாம இந்த ஸ்லோகத்துல செம்பகஸ்ரகி கனகனிசன்சதி செம்பகஸ்ர சமவன பிரவரம் அனுபவிச்சார். அப்படிப்பட்ட செம்பகப்பூ வாசனைகள் எண்ணி வர்ணம் இதெல்லாம் கொத்து இருந்தவோ தலை அலங்கரிக்க முறையாக தலைய குறிஞ்சி தான் இருப்பார் பிராட்டி அச்சம் நாணம் மரம் பயிர்ப்பு நாலு விதமான குணங்களுடைய சீருக்கு அப்படி அந்த உயர்ந்த புஷ்பத்தை அப்பப்போ சாப்பிட்றோம் பெருமாளுக்கு சாப்பிட்றோம் சங்கவே திதி எந்தெந்த திதிக்கு சங்கவகாரத்தை போய் படிக்கிறோம் புஷ்பத்தை சாப்பிட்டு பத்மம் குமுதம் அல்லி கரளி கரவீரன் விஷ்ணுப்பிரியா வில்வம் இந்த புஷ்பங்கள்லாம் பொறிக்கிறோம் ரொம்ப விசேஷமாக இருக்கு. அதனால பக்தாளுக்கோசம் அனுப்பிச்சு தலை வினைதான் ஸ்ரீகள் ஆண்டாள் கோதை பிராட்டியெல்லாம் வரும் ஸ்ரீ சுபாவம் அதிகமாகப்படினாலே அந்த லட்சணங்கள் நிறைய நடந்து வருது அதனாலே உடம்பு குனியுது ஆண்டாள் எப்படி அனுப்பியிருக்கிற கடைசியில் கோதா சிலையிலே சதமக மணி நீராட்டாத கல்காரகஸ்தான் பூமியுடைய அமைச்ச மொழியது கல்காரம் செங்கையில் போய் கையில் சென்றார் சதமக மணி நீரா இந்திர நிலம் மாதிரி அவளுடைய நிலமாக இருக்கிறதும் கோதைக்கு ஆண்டாள் உடம்பு ஏன் முடியுதுனர் லட்சணங்கள் உடம்பு மாறுபடு கனபல நமிதாங்கி சாந்திர வாசல்ல சேர்ந்து அது லட்சணத்து சரீரத்தினாலே குருவி ஏற்படுது வாத்சல்யத்தை பிராட்டி சொன்னேன் பத்தாவது அமைச்சிருந்தாலும் தர குனியது அப்படிப்பட்ட கோதை என் மனசை வரணும் விவசாய எரி கோதா சொல்றது அப்படி கொஞ்சம் தர குனிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய திருமேனி வர்ணத்தை வர்ணிச்சார் அது ஸ்ரீ லட்சணங்கள்லாம் சொல்லி தான் நினைவிப்பா கலிகள்லாம் அது ஆண்டாளுக்கு இன்னும் அழகாக வர்ணிப்பா தக்கவே தனி இல்லை திருப்பாவையில் நீலாதங்க கனகர கவி கிருஷ்ணம் உத்போத்ய கிருஷ்ணம் நீலா துங்க கனகர துங்கத்தனகரமான ஒரு வலுவான இடங்கள் அப்போ கவி பூமி பிராட்டியோட போது காத்தால பூமி பிராட்டி சேர்த்து தான் காலத்தில் இருக்கணும் பருவதான் தேன் சொல்லுவோம் அப்படி சாமுதிகாட்சம் கொடுத்தவர் ஸ்ரீபூர்வ நேரையில் அதை அனுபவித்தார் இப்படிப்பட்ட திருமேனி உடையவன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவித்தார் தினமதே அனுவி சாவதாகிரே உடவி பரிசுகீரா துச்சிதம் பாஸ்வதேன கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி பெருமாள்பட்ட தாய் புரியுதார் கனகன கிரதஞ்சத் சம்பகத்தான பரமிதம் உதாரம் வஷ்ம வாச அவபூமி இந்த திருமேனியை யாராலையும் வாக்காக வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி விட்டார் இந்த ஸ்லோகம் இது திருமேனி வர்ணனமாக அழகாக கூறியது அடுத்து 38வது ஸ்லோகம் ஏக்கம் மிஞ்ச
இது ஒரு தியான சொல், அது ஒரு தியானம், இது ஒரு தியான சொல்லம் தான். இதே பிராட்டியை வர்ணிக்கிற இடங்கள் இதெல்லாம் 37 38 பரிசு திருமணி வர்ணனைகள். ஏகம் எஞ்ச நபிக்ஷமம் நமபரம் சகுஞ்ச பாதாம் புஜம் மத்தியே விஸ்தர புண்டரீகம் அபயம் விநிஸ்தகஸ்தாம்புஜம் தாம் பசியேவ நிஷேதுஷேயம் பதிகலம் காருண்ய கூலங்கிரக பாரப்பாண்டியதரண்யமம்பம் மதுரம் முக்தம் முகம் விப்ரதி. தியான ஸ்லோகம் சொல்வாரு, எப்படி கவியம் பாதம் புதாரிய பெருமாள் தியான அஷ்டாக்கிரதிக்கு கொஞ்சம் கவியம் பாதம் புதாரிய ஸ்துதி சுதிதகரம் தட்சிணம் கொஞ்சயிப்பா ஜானும் ஞாதாய செல்வியதரன் இதர புஜம் நாகபோகேந்திராய பச்சாபி பாகுத்வயேன பிரதிபட சமனே தாரயன் சங்கரக்கு வைகுண்டனுக்கு வைகுண்டனாலும் எப்படி சேவை சாதிக்கிறான். இந்த சேவைதான் நம்ம நாதாமசூர சேஷவாகன்ற சேவை பண்ண இருப்பான். செவ்வியம் பாலம் பிரதாரியே நாகபோகத்தில் பாடுபவர்களுவான் இறந்துக்கார கொஞ்சம் நீட்டு வச்சிருவார். செவ்வியம் பாலம் பிரதாரிய சித துரிதகரம் தட்சிணம் ஆசிரியதாருடைய கோயிலாம் போக்கக்கூடிய வலதுகால் அது மேல தூக்கி வச்சுப்பார். இடதுகாரை நீட்டியும் வலதுகார மேல தூக்கி வச்சியும் யாருண்யாகாய செவ்வியத வலது கைய அந்த முட்டி மேல வலது முட்டி மேல அது வச்சுப்பாரு. இதர புதம் நாகபோகம் இன்னொரு கை இருக்க அது நாகபோகம் சேஷபாகனத்தை கையில ஊதிப்பார். இப்படி பாகுக்கு ரெண்டு கை செய்யாது மேல இருந்து சங்கரக்கத்து மேல தூக்கிட்டு இருக்கார். பிரதிபுஷமணி ஆசிரியத்தால யாருக்கு ஹிந்த பண்ணா அவள் ஒழிக்கிறதோ ரெடியா இருப்பதும் மேல தூக்கி வச்சிருக்கார். தாரையண்ணி சங்கரக்கு தேவி பூஜாதயுக்தா வைகுண்ட பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகள் அப்படிப்பட்ட வைகுண்டநாதனாலும் சுகத்தை அடிக்க வேண்டும் பிரார்த்திக்கிற மாதிரி கவியம் வாதம் அஷ்டாகிரவத்துக்கு முக்கியமான தியான சொல்லும் பிராட்டிக்கு அதே மாதிரி தியானம் சொல்லும் செல்வியம் பாதமாக நிர்வகிக்கிறார். பத்மி ஸ்திதாம் பத்மபத்மாம் பெருமாள் உட்கார்ந்து இருக்கார் சேஷ வாகனத்துலன்னா பிராட்டி தாவரங்க உட்கார்ந்துருக்கார். எங்க உட்கார்ந்துருக்கார் தாமரை பத்மே ஸ்திதாம் பத்மபத்மாம் ஸ்ரீசூக்தம் அதான் இங்க சொல்றாரு. மத்திய விட்டர பொண்டரீகம் விசேதுரீகம் தாம் பசியேன தாமர நடுவுல அந்த மரகளெல்லாம் இருக்கக்கூடிய வகையெல்லாம் இருக்கு அது தாமரம் இந்த பொண்டிகத்துல உட்கார்ந்து காவல் விராட் அப்ப உட்கார்ந்து அங்கேயும் இருக்கா நம்மள நம்ம சேவிக்கிறோம் அவர் நம்ம கடாட்சம் பண்றார். பசியமே அப்படி பார்க்கணும் எல்லாம் எல்லாம் பக்தா அப்படி ஏன் குதிரேனே உங்களுடைய அனுகிரகம் சமுத்திரம் மாதிரி சமுத்திரம் மாதிரி ஆகுது. சமுத்திரம் வந்து கரை வரையுது கரை பொருள் ஓடுது அப்படி இருந்து அனுகிரகம் திறநிலத்திலும் ஏறி பாயும் என்ற கணக்கிலே ஜலம் வந்துட்டே இருக்கும் சாதாரண மோடு வந்து நின்றுடும். பெரிய வெள்ளமான என்ன பண்ணும் அந்த மோட்டையும் தாடி மேலே போகும் மோட்டம் தடுக்கும் போது தடுக்க முடியாது. அதனால பிராட்சியுடைய அனுகிரகமானது தரங்கள் இல்லாதது பத்தாவிட்ட அற்பாற்பட்ட கடைக்கன் விசாலமான கடைக்கன் கடைக்கணி போதும் மொத்த கிராட்சியும் கூட வேண்டாம் கடைக்கணியும் சொல்ல முடியும். ஏக்கம் நெஞ்சனதிக்ஷமம் நபரம் சாபஞ்ச பாதாம்பூஜம் அங்கேயே ஒரு காவி தூக்கி நிற்கின்றார் அடக்கி வச்சிருக்கார். பெருமாள் மாதிரியே தாமரை இருக்கார் அவர் சங்கத்துக்கு வச்சிருந்தாலே கை தாமரை கையில பத்மம் தாமரை தாமரை பூ ஆதரவு நடுதான் தாமரையுடைய நடுவுதான் நகரங்கிறது அதுதான் அவர் ஆதரம். கருடையை கரை குறைந்தது விசாலமான கடைக்கண் நிறைய விசாலமான கண் அது இப்படி திருப்பிட்டு எப்படி எப்படி பார்த்தா கடை நுனி கண் பார்த்தா போறோம் அதுல அதிகம் செங்கண் திருச்சிலே எம்மேல் ஒழியாகவும் நான் அந்த திருப்பாருங்க. ஏ கிருஷ்ணனே பெருமாள் வந்து சிம்மாசனத்திலிருந்து என்னை அலங்கரிக்க வேண்டும் செந்தாமரி கண் வந்து பொன்னரை காட்சி சிலச்சிலே உன் கண்கள் பொன்னரை காட்சி அழகான கண்கள் கொஞ்சம் பட்டா போதும் ஆண்டா பெருமாளை பிரார்த்திக்கிற அளவுக்கு அதே மாதிரி இங்க கொஞ்சம் காரணம் போதும் கொஞ்சம் போதும் கரைக்கன் போதும் விசாலமான கரைபொருளும் அபாங்கம் கரைக்கன் அது தரங்க மதுரம் அவ்வளவு மாதிரி வருது
கடைசியில் பார்த்தாலும் அந்த அனுதினங்களுக்கே மயமே வருது, பல மயமே வருது. அப்படிப்பட்ட அழகுள்ள திருமுக மண்டலம் வெகுமையாகும். செய்கிற எவ்வளவு வெட்டுகிறகான புத்த அவள் பார்க்கிற ஒரு அழகாவள் சௌமியா ரூபம், சௌமிய ரூபம் நேற்று அனுபவிக்கணும். லட்சுமி சேர்த்தா சௌமியாலை நமகா அழகானவள் ஒரு திருநாள் மதுரன்னர் மாதிரிகளுக்கெல்லாமல் அனுகிரகங்கள் கூட அந்த கண் நம்ம கண்ணை எமைத்தாலும் பார்க்கும் அந்த ஆள்கார போகும். அப்போதைக்கு எப்போது என் ஆறாவது ஆர்வா சொல்வார் இலக்கை பாடுறோம் போறோம் பார்த்தாச்சும் வந்துடுவான் பக்தர் பக்தி உள்ளவர் அப்படியே பார்த்தோம் அடுத்த வந்து வேற மாதிரி அழுகிறது அது அப்போ ஆறாவதம் கேள்வி இப்போ இப்படி தெரியாது அழகா அழகா அங்கிருந்து வருகிறது ஆகமங்களில் விஷ்ணு புராண ஆதிகளில் இத்தனை புராண ஆதிகளில் மகாபாரதம் ராமாயணங்கள்லாம் திராட்சியுடைய வைபவம் தான் செய்யும். அப்படிப்பட்ட உள்ள அழகானதாக அந்த திராட்சியுடைய வைபவம் எப்படி திராட்சியோட உண்டாகவே சுரவித நிகமாந்தா சுரவித நிகமாந்தகான வேதத்துடைய அந்த அழகான அந்த வாசனைகள் வேற சர்வகந்தகா சர்வரசகான பெருமாளுக்கு வந்து அதிகமாக இவருக்கு தான் இருக்கு. பெருமாளை போய் ஆதிக்கின மனித கல்யாணம் பண்ணாரு பாக்கள் கலைந்த போது அந்த கடல்கள் இருந்த மாதவனை கேசவனை அழிவார் அறிவிக்கிறார். அமிர்தத்துக்கு வந்து ஆசைப்பட்டுதான் கடந்துகள் அசுரர்களும் தேவர்களும் அவன் கஷ்டப்பட்டு பெருமாள் பண்ண அவசரிகளை இதில் கடந்துகள் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்ததவள் கண்ணுடன் அண்ணல் செய்து அலைகடல் அண்ணல் செய்து அந்த சுவாமி இருக்கானே திருப்பால் கடந்த கடந்தவர் அழகே அழகு அதான் ஒரே சுருக்கமாக சொல்லிட்டார் ஆண்டார் பங்கக்கடல் கடைந்த மாதவன் மாதவன் லக்ஷ்மியை ஏற்றுக்கொண்டவன் கணவன் மாதவன் அதுபோக திருப்பாக்கடல் கடைந்தார். எப்படி கிடந்தா திருவாகத்தால் தேவர்கள்லாம் சக்தி குறைந்த போது பெருமாள் அந்த பிரார்த்தனை பண்ணுறீங்க எங்களுக்கு அமுதம் வேணும் தெரியுது அதுக்கு வழி சொல்லணும் தெரியுது பெருமாள் அமுதம் வேணும்னு கேட்டால் கூட பெருமாள் கொடுத்துருப்பார் இதுவே நம்ம சமாளி சொல்ல முடிக்கிற மாதிரி செய்து முடிக்கிற மாதிரி பெருமாள் தான் செய்ய போகிறார் சரி உபாயம் சொல்லணும் தெரியுது சரி பார்க்கல கடைஞ்சா எப்படி பாறை கடைஞ்சா வெண்ண வருதோ தயிர் கடைஞ்சா அது வந்து பாலே தயிர் தையல்லே வேணும் கடைங்கனே பெரிய கீழாக்குவீங்க பெரிய நன்னாவே அவ்வளோ வர போவாங்க எப்படி கிடையாதுன்னு தெரியுது மேல்மலை அவ்வளோ பெரிய கீழாப்திக்கு மத்து மேல்மலைலாம் கொண்டு வரும் அதை வச்சு தான் கடைஞ்சாலும் கடை வேணும் வரும் போவாங்க மேல்மலை எப்படி கொண்டு வரீங்க எல்லாரும் முடியாது அடுத்தது அப்புறம் என்ன பண்ண சரி வேலை கூப்பிட்டார் அது ஆசை பிறந்த சமுத கரையில் கொண்டு போய் பார்க்கல கடையில் கரையில் மேல்மலையில் கொண்டு போய் எல்லாம் பெருமாள் கருடம் கொண்டு வச்சேன் அது நேரம் போச்சு தொப்பு கீழே போகும் மறுபடி சுவாமி கீழே போகிறது மழை எப்படி கிடைய முடியும் ஆதாரம் இல்லையே சரி நான் வரேன் போ பார்த்துருக்கேன் தூர்மாவதாரத்துக்கு அந்த மலையை கீழே போய் சமூகத்து நடுவில் மலையை தாங்கினர் கரையை ஆரம்பிச்சிருக்கிறேன் கரையே முடியல மலை வேறு மலையை கொண்டு போகிறவரை எத்தனையோ இந்த ரெண்டு பக்கம் நிறைய செது போட்டுக்கிறேன் நான் வண்டிக்கிறார் அப்படி ஆசை அமுதம் வரணும் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் நீங்க வால் பக்கம் நாங்கள் பிடிக்க மாட்டோம் அது அது அசிங்கமான இடம் அது அப்படின்னு அசுரர்கள் மாதிரி சரி முட்டாக்குறது ஏவரும் முட்டாள் தான் பெருமாள் பிரார்த்திக்கிறீங்க கரஞ்சி ரெண்டு பக்கம் கரைக்கும் அது மேலே போட்டு சாப்பாடு மேலே போட்டு எப்படி தான் பண்ணுறது அங்கே உழவு இருக்குது அதை அமைக்க உட்காட்டார் ரெண்டு பக்கம் கிடையாது நாட்டு மூக்கு எல்லாம் ரெண்டு வெளியில் வருது முடியல பெருமாள் பார்த்தார் ரெண்டு பக்கம் ரெண்டு கை விட்ட அவரும் கலைவர் கூட இதில் கலைவர் அண்ணல் எய்வு ஆழ்வார் எதிர்பார்க்கிற மாதவன் நெய் கலைஞர் திருவங்களுக்கு பார்க்கடல் சமுத்திரராஜதனையாம் ஸ்ரீரங்க ராமேஸ்வரி சமுத்திரத்துடைய பெண்கள் வருவார் கலைஞர் கல்யாணம் பண்ணிக்கிறா என பண்ணிப்பாவோம் அப்படின்னு மனசுக்குள்ள என்ன முடியும் கடையில நன்னா கடையில் ஆனால் முதல்ல அவதம் அந்த விஷம் வந்து விஷத்தை சொந்தனை சாப்பிட சொன்னார் சொந்தன் நாங்களும் ஒரு தாசம் தானே
அப்படியே செய்கிறேன், கைகோ வேதம்தான். வைஷ்ணவான யதா சமூகம், விஷ்ணு பக்தர்கள் முதல்ல இருக்கிற சமூக ருத்ரன் தான். அப்படியே சொன்னான் பெருமான் பார்த்தார், இவனுக்கு ஒன்று ஆபத்து வரக்கூடாது, நீலகண்டன் அவன் தான் விஷத்தை சாத்தான் சொல்லிட்டு இருந்தான். பெருமான் சாப்பிட்ற சக்தி வந்து தானும் உள்ள போதுனாலும் கேசவனான கேசி நேற்று ரிக்வேதத்தை அனுபவிச்சோம், ரிக்வேதம் இந்த வேதத்தை சொல்றதை அனுபவிச்சோம். அதான் அல்வார் அண்ணல் செய்து எப்படி கருதுகள் யார் செய்தார், எதுவும் செய்யும் தேவையை சேர்த்து கிடையாது, அசுவாவை சேர்த்து கிடையாது, அண்ணல் செய்து அல்ல இடல் கடைந்து வாசுவார் கலைஞர் யாரு ஸ்ரீராஜ் கலைஞன் பெருமாள் அண்ணல் செய்து கலைஞர் விஷம் வந்தது முதல்ல அதனுடன் கண் முதல் நெஞ்சுண்ட கண்டவனே கண்டவன் அவன் பக்தன் விஷத்தை சாப்பிட்றான் அப்படி அனுசரிக்கிற பாருங்க வாழ்வார் பாத்திரம் அப்படியே இருக்கிற மாதிரி அதனால் கண்ணுதல் நெத்தியில் கண்ணுடுவார் ருத்ரன் நஞ்சுண்ட கண்டவனை பெருமாள் கடாட்சிக்கிறான் பாருங்க இந்த ரகசியம் நீலகண்டம் தான் விஷத்தை சாட்டா சொல்லுறது ரகசியம் தெரியாதவாள் திவ்யார் என்ன சொல்றதுன்னு தெரியாதவாள் ஆழ்வார் என்ன சொல்றது தெரியாதவாள் வேதன் தமிழில் மாவரன் சிவகோபன் கண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ட கண்டவனை அதையும் பார்த்தாக்கான் எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்கான் எல்லாம் கிடையாது எழுத முடியாது மேலே எங்க இருந்தாங்கன்னா முதல்ல வசுக்கள்லாம் நிறைய வருது முதல்ல விஷம் வருது அப்புறம் ஐராவதம் யானை உச்சேஸ்வரன் உதரி காமதேனு அஸ்வரசுகள் நிறைய அவாவது இருக்கா கல்வியில் தன்வந்தி வரார் அமிர்தத்தை எடுத்து வரார் அதுதான் வைத்தியநாதன் வைத்தியத்து கடவுள் பெருமாள் ரோசும் அவருடைய அது ஒரு அவதாரம் தன்வந்திரி நோக்கம் வெண்ணவர் அமுதுவன் அந்த அமுதத்து பக்கத்துல யார் வந்தா அந்த அமுத தெரியுது வாசுவான் அமுது யாரு அமுதலகரின் பிராட்டி அமுதா பெறுவது அமுதவல்லி அமுத கடவல்லி சொல்லுவாங்க தாயாகி அமுத கடவல்லி கெட்டம் அமுத கெட்டத்தை கொண்டு வந்தவர் தன்வந்தி அதுக்கு காரணம் பக்கத்துலயே வந்துதான் இவருடைய அனுபவம் அந்த கெட்டத்துல தடவு அமுதவல்லி தாயார் வெள்ளி அமுத கடவுள் அமுதவல்லி அந்த அமுது இதுவா அமுது தேவதைகள் இது ஓவாது அந்த அமுதில் வரும் எது கலந்து அமுது பக்கத்தை உயர்ந்து அமுது வர்ற பெண் அமுது ஸ்ரீயான அமுது ஒன்று கொண்டாச்சு பெண் அமுது உண்டு விஷம் உண்டான் தேவாதவர்கள் அமுது உண்டுதுகள் பெருமாள் எது உண்டான உண்டான போக்கியம் அனுபவித்தார் சிராட்டியை பெண் அமுது உண்டு எம்பெருமானே விண்ணகர் மேயவனே உப்பதேவம் சிறதி பாசுரத்தின் அறிவிக்கிற போது விண்ணகர் மேயவனை அண்ணல் செய்து இடல் கடைந்து அதனுள் கண் முதல் நெஞ்சுண்ட கண்டவனை விண்ணவர் அவதான் அதில் வரும் பெண் நமது உண்ட எம்பெருமானே விண்ணகர் மேயவனே அனுபவிக்கிறாரே அப்படிப்பட்ட உயர்ந்த சோகத்தை அனுபவிக்கிறார் 30-40 எல்லாம் திருமணி வரணும்னா புரவித நிகமானந்தம் அவருக்குமே வாசனை உண்டு சாதாரண வரும் சிறந்த தயிர் போல் கழிஞ்சாலே ஒரு வாசனை வரும் பார்க்கிற பெருமாள் இருக்கக்கூடிய கீராப்தியனுடைய திவிதேசனாலே யூகம் எப்படி இருக்கும் பார்க்கடல் அது ஒரு வாசனை பெருமாள் வாசனை ஆதிசேஷன் வாசனை கீராட்சி வாசனை எத்தனை வாசனைகள் எல்லாம் சேர்த்து எதுவாக வாசனை வேதம் வாசனை வேதத்தாரே அறியப்படக்கூடிய பகவான் வேத வேத்தியா அகமேல வேத வைத்தியா கீழ்கமான அதனாலே பெருமாள் திராட்டியே நீய வாசனை சர்வகந்தகா சர்வரசா கந்தத்வாகாந்துரா வேஷாம் நித்தபுஷ்டாங்கர் ஈஷினியும் ஈஸ்வரியின் சர்வபூதானாம் பெருமாள் பெருமாள் ஈஸ்வரனாக இருக்க போது இவ ஈஸ்வரி அவள் வாசனையில் கொடியே இருப்பார் எப்பவும் கவனமான வாசனையில் திராட்டி இருக்கார் லட்சுமி இருக்கார் பெருமாளுக்கு தூபம் தோன்றா தூபம் லட்சுமி
வாசனைகள் சந்திரனாலாம் லட்சுமி. அப்ப கந்தத்வாரா நம்ம நீங்க பெருங்க என்ன வாசனை பிராட்டி பார்க்க ஒரு வேத வாசனை வருது. இந்த வாசனை ஆகிவிடும், சந்திரம் அகலம் அகில் புகை கந்தம் இதாகிவிடும். சுரபேத நிகமானந்தம் நன்னாக வாசனை பண்ணப்பட்டு வேதாந்த கண்கள் உபயோகத்துக்கள் தான் பற்றி சொல்றது. அப்பேற்பட்ட பிராட்டியை என்ன திருவடி அழகு கமல பலாத தாவரைப்பூர் மாதிரி எழுது மாதிரி பொதுவான திருவடி பால யுத்தம் ரெண்டு திருவடி வந்தி தீ அப்பேற்பட்ட திருவடி தான் நாங்கள் சேவிக்கிறோம். திருவத்தை கிராந்த பகாந்தே வைஜயந்தி பெருமாள் மாறு பிராட்டி எழுதுகிறார். அப்படி எழுதுகிறார் ஜாலியாக வாழ்கிறார். காடு திருவிழி அதிகமாக இருக்கும். உட்காந்தா அப்படியே கொஞ்சம் உட்காந்தா காலை செஞ்சிருப்பான். அது தீவிர கேட்கணும். அது காலை செய்யலாம். அது பெருமாளுடைய திருமாவளி வராயிரம் திருவடி வராயும் போது வைத்தியந்தி மாலை செய்யுது. இந்த திருவடியும் வைத்தியம் மாதிரி ஒன்று கொண்டு போட்டு போடுறவங்க என்ன அழகிய வந்துக்கிறாங்க. இது தைரி காந்த அந்தரோடு பெருமாள் ரொம்ப அனுபவம். வைத்தியந்தி படிச்சிருக்கு. அப்போ கெந்தி பிராட்டி பிராட்டி காலாக கேட்டுக்கா அது வைத்தியம் மாலை போடுறது ஒரே வராயிட்டு அது அது ஒரு வாசனை. இப்போ எப்படி அனுபவிக்கிறாங்க காந்தபாக அந்தராலே வைஜயந்தி அப்படிப்பட்டது. இமா அம்பகா சில்லுனு வரும் வைஜயந்தி வரும் அது சில்லுன்னு இருக்கும். அது எப்போ அந்த மாலை சில்லுன்னு இருக்கும். பிராட்டியுடைய மாறுதவம் நல்லா சேர்ந்தது குருதி பிகி நாங்கள் அப்படியே ஒரு ஈரமாக மாறலாம். பெருமாள் மாறு ஏ ஈரமாக இருக்கு. பிராட்டி தாமல் பாடுறா அதுல அதில் ஜலம் இருக்கும் போது பிராட்டி ஈரம் அவர் மாத ஈரம் வனமான ஈரம் இப்படிதான் பெருமாளும் மாறுதோட ஈரம் அழகாக இருக்கு. பெருமாள் பெருமாள் சேர்ந்து கேட்குற மாதிரி அப்படி அப்பப்போ நவத்துவம் நவ நல பகுபோகம் பெருமாள் தேவத்தை செத்து வருமா அவர் புராணம் புராணமேக்கம் புறா அப்படி நவா பைசே இருந்தவன் புது புதுசாக தோணும் புது புதுசாக தோன்றவன் புராணம் புராணம் புறா அப்படி நவா அதே நவத்துவம் வகதி இதாட்டி சேர்ந்துட்டே இருக்க மாதிரி கவிக்கூடிய அழகான வர்ணிக்கிறதுல துயத்தில் தான் வர்ணிக்கிறேன். சிவம் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதி நாராயணாயணமா பெருமாள் திருவடி சரணாகதி பண்ணுறோம். எப்பேற்பட்ட பெருமாள் ஸ்ரீவன் நாராயணன் நாராயணன் இல்லை ஸ்ரீவன் நாராயணன் அவருடைய ரெண்டு திருவடிகள் வேணும். என்ன சொன்னீங்க ரெண்டு பேரும் பண்ணுற காலி நாலு திருவடின்னு சந்தேகிக்க வேண்டாம். சரணவு தான் அவர் அர்த்த அர்த்தாம்சம் தான் பண்ணுறேன். இடது இடது பக்கத்தை பண்ணிருக்கேன் அழகாக தொடையில பண்ணிருக்கேன். அவர் காலம் மேலே போயிருக்கு. நம்ம பிடிக்கிற காலத்து பெருமாள் காலத்து என்னது சரணவு சரணம் பிரபத்தியே ஒரு கடா கடவுள்தான் சொல்லிச்சு. அதனால் பிராட்டியே பிராட்டி எல்லாம் பாடுறது வேதம் பாடுறது வேதம் எத்தனையோ கதை சொல்கிறது. தியாகத்தை பற்றி சொல்கிறது, தேவதைகளை பற்றி சொல்கிறது, மனுஷாடை பற்றி சொல்கிறது, சண்டைகள் சொல்கிறது, தேவாசரா கையத்தாவாசன் அவர் சண்டை போட்டான்னு சொல்கிறது, தியாகங்களில் பல தியாகத்தை பற்றி சொல்கிறது, இவ்வளோ சொல்லி பிராட்டி பெருமாளை பற்றி சொல்கிறது. அதெல்லாம் சக்கமான இடம், இதுதான் வசந்த இடம். வேதம் எப்போ பிராட்டியை பற்றி சொல்லித்தோ பெருமாளை பற்றி சொல்லி அதெல்லாம் வசித்து அதனாலே சகத்துல சீரிசன் தேவம் ஈஸ்ட ஜெயலட்சுமி ஈஸ்ட பத்னியம் ரெண்டு பேரும் சொல்கிறோம். அப்படிப்பட்ட பெருமாள்லாம் சொல்றது நமக்கு எந்த இடம் வாசனையுடைய இடம் வேதத்தில் பிராட்டியும் பெருமாளை பற்றி சொல்றது முதல்ல அவங்க இருக்கு. அதனால பலாத பற்றியன் திருவடி எப்படி இருக்குது தாமரை எது மாறி பிராட்டி தாமரை எதுக்கு என்ன உண்டு நிர்த்தம் உண்டு வாசனை உண்டு ரசம் உண்டு தேர்ந்திருக்கும் குளிர்ந்த அழகான நிறம் இருக்கும் அழகு இதெல்லாம் தாமரை இதழுக்கு உண்டு. அதிலேயே பிறந்தாச்சு பிராட்டி பராச பிரக்ரியம் அதே மாதிரி பராச பிரக்ரியம் கமல பராச பிரக்ரியமான ஒரு திருவடி சொற்பாத பத்மம் மைசன்னி சத்வா ஒரு திருவடியை சேவிக்கிறோம். பாத பத்மம் வேத ஸ்ரீசூத்திரத்தை வந்து அழகாக சொல்றது சொல்லும்போது விஷ்ணு பிரியே விஷ்ணு மகவனு கூலே சொற்பாத பத்மம் மைசன்னி சத்வ உடைய திருவடியை சேவிக்கிறோம். பாத பத்மம் அது அவ்வளவு மெதுவானது நம்மளை ஏற்றுக்கூடியது.
அதை பார்த்த உடனே நம்ம சேவிக்கிறோம். வாசனை வருது, பெருமான் அனுப்புறது, பெருமானில் சிபாரிசு பண்றா பிராட்டி. தாமரை ஏன் சொன்னார்? அதாவது தேசிய சொன்னார் பாகவதாரை பார்த்தா எப்படி இருக்கும், சந்திர குஜமாளிகள் போல சந்திரத்தை பார்த்தா ஆஹா போய் பூசிக்கிறோம், மூந்து பார்க்கிறோம், புஷ்பத்தை மூந்து பார்க்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பாகவதாரை வந்துட்டா சீ வைக்கலாம் அந்த மாதிரி நினைக்கணும். சந்திரன் முழு நிறைவு போலவும் ஒண்ணுமில்லை சங்கீதக்கும் ரெண்டு கை நல்லா பேர் தொழில் நாகபோகத்தை சொன்ன போது அப்போ அகந்த மாறுகள் சீவசம் மறு மறு இருக்கிறது. அதெல்லாம் பிராட்டி இடம் அகந்த மாறுகளை பிராட்டி என்று வரும் வனமாறு பாகாந்தராலே வேறு யார் அளவில் முடியும், வேறு எந்த ஸ்திரீ போக முடியும் பெருமாள் கிட்ட. அப்படிப்பட்ட காச்சாமியாத்வாமேவி சர்வயஜமயம் வகு அத்தியாவத்தே தேவதேவத்து எவ்வளவு ஹிருதயம் ஜலாபுதா விஷ்ணு புராணத்தை பராசர அனுபவிக்கிறார். விஷ்ணு புராணத்தில் சொல்லும்போது காச்சாமியாத்வாமதே தேவி பிராட்டியை தோற்றம் பண்ற இடத்துல ஏ தேவியே பிராட்டியே ஒன்ன தவிர யார் பெருமானுடைய மாறுகளை எழுத முடியும், யாரும் முடியாது. காச்சாமியா தாமதே தேவி சர்வ யஜ்யமகம் பிரபு யார் அவன் யஜ்யமகை விஷ்ணு பெருமாள் மொத்தம் யஜ்யம் பண்ற யஜ்யத்துடைய ரூபம் எந்த யாகம் பண்ணாலும் பெருமாள் இல்லாத இல்லை வருவோம் எந்த யாகம் பண்ணாலும் பண்ணி சொர்க்கத்துக்கு வருவோம். யஜ்யம் நான் தான், யஜ்யத்தை ஹோமம் பண்றவன் நான் தான், திரவியம் நான் தான், நெய் நான் தான், அழகுதி நான் தான், இது சொன்னாலும். அப்ப யஜ்யமயம் பகு பெருமாளுடைய திருமணியாகுது யஜ்யமயம். அதனால யஜ்யவராகம் பூவராகம் ஆரியவராகம் சொல்லக்கூடாது, இப்படி ஒரு திருநாமம் உண்டு யஜ்யவராகம். யஜ்யவராக பெரிய ரூபம் இருக்கு, ஆகாச மாப்தம் ஆகாச வரைக்கும் ரூபம் இருக்கிறார். நமனம் பண்ற போது ஒவ்வொரு உடம்பு போது யஜ்யத்துடைய அன்பினர் தான் அந்த சாமான்கள் சுக்கு சிரவம். ஒவ்வொரு மயில் சொல்லி பன்றிக்கு மயில் பார்த்தது பெருமாள் மயில் எப்படி இருக்கும், அப்படி அடர்த்தியான ஒவ்வொரு மயிலையும் ஒவ்வொரு அண்டங்கள் சொன்னது எல்லாம் யஜ்யமயம். அதெல்லாம் அணுகு யஜ்யமயம் பகு எந்த பெருமாள் யஜ்யமயமாக இருக்காரோ அவரு திருமார்களை அப்ப நீ யஜ்ய பத்னி. அதனால அத்தியாசே தேவதேவத்தே அது எங்க பெருமாள் திருவிழா உட்காடுறாரா, கையில உட்காடுறாரா, தலையில உட்காடுறாரா, திருவையில் இருக்கக்கூடிய மாறுதல் தான் உட்காடுற தேவதேவனுடைய யஜ்யமோபி விஷ்ணு அந்த யஜ்யமயமாவுடைய திருமார்கள் உட்கார் ஜிஜந்தியம் திடாபதா எதை தரிக்கிறவர்கள் அடையாளம் ஒரு தேவதேவன் திடாபதன் யோகி சிந்தியம் அந்த ஹிருதயத்தை அந்த ஹிருதயத்தை யோகி எல்லாம் தியானம் பண்றாரே அவெல்லாம் தியானம் பண்ற ஹிருதயத்தை பெருமாளுடைய ஹிருதயத்தை இருக்கிறீ பெருமாள் தான் தியானம் பண்ற அவரை வசதியா போயிட்டு திருமணம் எம்பெருமானம் பெருமாளுக்கு வந்தவாதான். ஒரு இடத்துல தாமதம் உண்டானா பிரம்மா ஒரு தன் சரீரத்திலே திருவுரம் மீறித்தனன் வலத்தனன் வலது பகத்துல ஒரு தினம் இடது பகுதி பிரம்மா அப்படி சாஸ்திரம் சொல்லும் பெருமாடு உடம்புல உண்டானவாள் அது தெனா பாவத்தேகமர்த்தம் உபனிஷத் சொல்லும் இயற்ற விஸ்வம் பவத்தேக நீளம் பெருமாடு நாவியிலே உண்டானால் எல்லாரும் நாவியில் எவ்வளோ பிரம்மா உண்டானால் இப்படி ஒரு இடம் பெருமாள் இப்படி நலாட்டாது திரேஷகா பெருமாளுடைய நெற்றியிலேருந்து முக்கண்ணன் பிறந்தான் ஒரு இடம் சூரபாணியாக குருசோகனாகியது அப்படி ஒரு பிராமணன் சொல்லும் எம்பெருமான் படைத்தான் பெருமாளுமே உண்டாளா இவாடலாம். அப்போ இவாளாம் படைத்தாலே அந்த வளப்படம் உண்டானா வளப்படம் உண்டானா உண்டானா அதோட காலத்து பார்த்து கூட்டா நித்தியவாத ரசிகாம் நித்தியம் பெருமாண்டே இருக்க யாரு யாருக்கும் கிடையாது. அதனால விஸ்வ சேவை காட்டினான் எல்லா தேவையும் பெருமாளை காட்டினான்.
பயந்து போட்டான். அது ஒரு ஸ்பெஷல் கெண்டலன்னு காட்டல, அது பாட்டு விட இருக்குன்னு வாண்ட வாண்ட பழையபடி சதுர்புயனாக இரு. சதுர்புயன் பெருமாளுக்கு பேர் தாரியன் செங்கடக்கிரே ரெண்டு கை கீழே வச்சிருக்கிறேன், ரெண்டு கை மேலே வச்சிருக்கேன் சொந்த மாதிரி. பெருமாளுக்கு எத்தனையோ கை இருந்தால் கூட சகசிராட்சா ஆயிரம் கை ஆயிரம் கண்கள் ஆயிரம் தலைகள் இருந்தாலும் சாதாரண அவனுக்கு பிடிச்சது சதுர்புஜன். சதுர்புயனாக வரா சதுர்புயன் காலில் தெரியாது சதுப்புயன் காலில் கண்டி வந்து உண்டாச்சு அவனுக்கு காலில். பெருமாள் சாதாரணமாக சங்கீதக்கள் கதா பத்மா ஆகியோடு இருப்பார். அப்ப வைதி என்று வரமாறு அப்போ பெருமாள் பிராட்டியை விடாது இருக்கக்கூடியவர். அந்த இடத்தை யாரும் பிரிக்க முடியாது. பிராட்டியும் வைதிகேந்தி அந்த மாதிரி தவிர இவன் இது இது அவரை மறுக்கதா அது இவரை மறுக்கதா போட்டி போடணும் வரச்சு நடக்கணும். வனமாதி கிரி சாங்கி இன்னொரு துவய மந்திரம் இருக்கு. சிவன் நாராயண ஒரு மந்திரம் மாதிரி வனமாதி கிரி சாங்கி ஒரு துவய மந்திரம் இருக்கு. அது பெரியவர் அதை எடுக்கல கட்டோபர் இருக்காத சொல்லப்பட்ட சிவன் நாராயணத்துக்கு இந்த வனமாதி கிரி சாங்கியில சங்கராச்சார சேர்த்து கொண்டிருக்கேன். வனமாதி கிரி சாங்கி சங்கீ கக்கீரி அந்தகி நாராயண விஷ்ணு. அப்ப நாராயணன் சேமிக்கிறேன்னு சொன்னாலும் வனமாலி கதீசாங்கி வனமாலி என்ன வனமாலி பெருமாள் விடவே மாட்டார் எந்த அவதாரம் வந்தா கூட. ஆர்காலஜிக்கு இடையே தெருத்து ஏதோ காட்டு மாலை போட்டு மாதிரி தோணும் அது வைஜயந்தி. வைஜயந்தி கதி கதாபிரதான கதையை கதைக்கவும் பெருமாள் எல்லா திருமணம் கதை இல்லாத இருக்காது. அப்படி கதையில் இருக்கக்கூடிய சாங்கி இல்லாண்டான் இல்லை இருக்கக்கூடியவன். இப்படி திருமணத்தை பிரதாட்சி அதனால உடம்புல உட்காண்டா அர்த்தாசம் இருக்கும் போது லட்சுமி ஏங்கிறவன் லட்சுமி இடப்பட்டிருக்கா தொடையில திருவா விட எப்படி உட்காந்துருக்கா உட்காந்துருக்கா அவர் கார் தான் பண்ணுது கார் பண்ணுது நான் காட்டு காட்டிட்டு இருக்கா சொன்ன மாதிரி திருமாவுடைய திருமாவில் ஒரு திருக்காரணம் பண்ணுது. எப்ப இப்படி பொதுவான கார் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் கால் பண்ற இடம் பெருமாளை திருவாரு அகலகில்லே நீரே வந்து அகமேல் வந்து ஒரே பால்பன் ஆழ்வார் சொன்னார். அப்படி சிலுவடி பட்டு இருக்கேங்க சில்லுன்னு இருக்கு ஏற்கனவே சொன்னோம். சில்லுன்னு இருக்கு பூவே தாமரை வனமாலை எல்லாம் சில்லுன் இருக்கும். அப்போதைக்கு அப்போது அப்பப்போ பார்த்தா அப்பப்போ நெத்தி சொல்லாம் தினம் பார்த்துருக்க அப்போ பார்த்தா மாதிரி இது அத்தட்சணம் பார்த்துட்டே இருக்க சதா பசியந்தி பார்த்துட்டே இருக்கவாள். அப்போ பிராஜ திருவடிகளை நம்ம சேவிக்கிறோம் அப்பேற்பட்ட திருமேனியை திருவடியை நாங்கள் சேவிக்கிறோம். இமாம்பகா பகுதியில் அவத்தம் வகுதி நாங்கள் சேவிக்கிறோம் வந்திசியே சேவிக்கிறோம். அப்படி தொழில் திருவடியை சேவிக்கிறோம் திருத்தியம் திருவம் தெரிகிறோம் செல்வகந்தா அவன் நினைச்சாலே பெருமாள் நினைச்சா தெரிவி வராதோ பிராட்டியை நம்ம சேவிக்கிறோம் பிராட்டி வராது. வந்திசையே வணங்க கிடவோம் அடுத்து நாற்பது ஸ்லோகத்தை செலுத்தார்கள். 39வது ஸ்லோகத்தை செய்கிறேன். சுரவித நிகமாந்தம் வந்திசையே இந்திராயாக தவ கமல மலா சப்பிரக்கயம் பாதயுக்வம் மகதேதுவமத்ரீஹி வைஜயந்தி இமாந்த பிரபுதிரிவனவத்வம் காந்த பாகாந்தராணி. அடுத்து 40வது ஸ்லோகம் கருக்கென்பாக போறேன்னு சொன்னார். அனுபவிக்கார கலாவரே மகருகா அக்யாந்திரியோ துர்வசா நித்யம் தொன் மதுபான மத்த மதுபீர் நிர்பராபியாம் பதிம் வித்யோமேவகி புண்டரீகனயனம் வேதோ விதாமாததே சாட்சாத்தி லக்ஷ்மி தவ அவரோ விமோகா சாக்வாத்யதே. ரொம்ப அழகான வர்ணகிர மரபு திருமேனி திருமணாச்சியாவது கடுக்கன் பார்வை போகும். கடுக்கணி ஒரு திருமேனி திருமணி அவருடைய விபவத்தில் அனுபவித்தவர் கடுக்கன் பார்வை மட்டும் அழகு போகும் வர்ணிக்க முடியும். யாராவது வர்ணிக்க முடியும் சில கடாட்சங்கள் போதும். ஒரு கடாட்சம் ஒருத்தருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்படா அவர் கடாட்சம் பண்ணாலே அவர் பெரிய ஆளாக ஆகிறாங்க பெரிய சர்வ மங்களம் மங்களம் உள்ளவன் ஆகிறாங்க. அது பிராட்டி செங்கன் சிறுச்சிலே உயர்ந்த கட்டணம் ஒரு கடைக்கன் பண்ணதாலே ஒரு சக்கரவர்த்தி ஆகிட்டாங்கன்னா பணக்காரன் ஆகிட்டாங்கன்னா தேவது வந்துடும். அது எல்லாரும் ஒண்ணு பார்க்கலாம்
வாழ்க்கையை பார்க்குறான், செய்யறான். அந்த தெய்வத்துக்கு தெய்வத்தை வரவிட்டான். நட உடைய இதெல்லாம் எப்படி லட்சுமி ஆகப்பட்டதுன்னு தெரியல, அதனால வந்து இதெல்லாம். அதனால கலா ஒரு எப்படி வந்து உனக்கு ஒரு கலை விளையாட்டு கலையின ஒரு அம்சம் கூடி திவலை அது பட்டதாலே விழுகிறேன். எப்படி சொல்ற ஆஹா அம்மா ரொம்ப செல்வந்தான்னு செய்யறான் விளையாட்டு திவலை இல்லை பாட்டியா ஹரிஜனவா நான் தான் நல்ல குளத்துல பிறந்தேன் விசுவாசனாரு விளையாட்டு அனுமதி நடிச்சு அவன் தான் மேலாதி அவன் தான் தொடர் குலின் குலீனன் பாட்டியா ஹரிஜனவான் என்ன காரணம் யார் இருக்கா அப்படின்னு பெருமைப்படுறான். ஒரு திவலைப்பட்டதாலே திவையாற்ற திருமையாக சொரூபம் சுவாவம் வீலைகள் குணங்கள் இவை எல்லாத்தையும் அனுபவிக்க சமாச்சாரம் இத்தேவை பிராட்டி அமுதுனர் அமுதனன் இனிய பெண் திருமையாக அனுபவிச்சார்கள். பார்க்கல அந்த பெண்ணை பெருமாறு கேட்டனர் அமுதனன் இனிய பெண் அவர் லட்சுமியாக அமுதம் அதுவே ஒரு மது மது வரும் பேரு தேவிக்கு மது வரதான் பேரு ஏன்னா தேவையே சாப்பிடணும் அது என்ன வரும் நான் தேன் சாப்பிடதான் வரும் அப்ப பிராட்டியே அனுபவிக்கிறான் பெருமாள் அது பெருமாள் அது பிராட்டியாக தேடி அனுபவித்தவன் மதுபா மதுசூதனன் அங்க மதுன்ற அரக்கன ஒழிச்சிருந்தாலும் மதுசூதனன் இங்க மதுபானம் மதுசூதனன் அந்த மது இருக்கும் வண்டு திருமணம் எதே மாதிரி இந்த கோரண்டு வண்டு மாதிரி இருக்கும் சாம மேகமா இருக்கும் வர்ணிக்க முடியாது அவன் கருப்பு வர்ணிக்க முடியாத அவசரப்படாத இடம் மதுபா அது வண்டு மாதிரி இருக்கக்கூடிய வேதங்களை அடையாளம் காட்டுறது அந்த திருக்கங்கள் வந்துட்டே போனாலும் என்ன ஆப்படகாது நிறவையேவ சுவர்ணான் சாம்பர் யோசித்து எல்லாம் சூரியநாராயணம் இருக்கானே அவன் உபாசம் பண்ண போதும் எல்லாம் பொன்காரர்கள் கிடையாது இந்த கதைக்காக மீசத்தாடி போதும் பொன் எல்லாம் பொன் காரி பொண்ணு நகை மறையும் பொண்ணு கண்ணு தானே பொண்ணாகும் அது இல்லை ஏதா பொண்டதேகமே மக்ஷிணி தாமர மாதிரி கண் சூரிய தகதகாரம் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடியவன் எல்லாமே தகதகாரம் இருக்கு கண்ணு தவறு கண்ணு சில்லு இருக்கக்கூடிய எப்படி இருக்கக்கூடிய கண்ணு கத்தியாசம் கொண்டதேகமேவன் எப்படி தாமரை கேப்பியாசம் எப்படியானது ஜலத்திலேருந்து உண்டான உண்டாயி அப்படியே மலர்ந்து கேப்பியாசம் அது தாமரை இருக்கோ அதே மாதிரி அவன் கண்கள் கோயமான அர்த்தம் பண்ணி எதுவாதிகளெல்லாம் கப்பி ஆசம் குரங்கு ஆசனவாய மாதிரி பெருமாச்சு கண் செவ்வாய் சொல்லுவான் ஆறு அர்த்தங்கள் இருக்கு மூணு அர்த்தம் ஆபாசமானது மூணு அர்த்தம் நல்லது அதில் பாஷியாக்கிறது ரொம்ப அழகானது இதெல்லாம் வேதாந்த சங்கத்தில் பாஷிகார சொல்ற அப்பயே கூட சில்லு இருக்கிற இடத்துல புஷ்டியான செண்டில் அப்பயே மறந்த அப்படியே சொல்லி தாமரைக்கு எவ்வளோ விளக்கம் தர்றார் பாஷிகாரன் அப்படிப்பட்ட கத்தியாதிக்கு சித்தாந்தமாக மூணு காட்டினா நல்லதாக வேதோ விதமாக வேத வேதங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் குராட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் நெருத்தக்கார ஒட்டிக்கார ஆச்சாரியன் அப்படி சொன்னான் குறிப்பாக சொன்னா வாழலாம் பெருமாள் எப்படி இருக்கார் வேத பாஷ்யம் பண்ணவாடலாம் இருக்கா பூர்வாச்சாரியெல்லாம் இருக்கா நாதமணிக்கு முன்னாடியே விசிஷ்டாபீத ஆச்சாரியெல்லாம் இருக்கா நெருத்துக்காரெல்லாம் இருக்கா ஒத்திக்காரா இருக்கா பாஷ்யக்கார டங்க திரமிடே குகதேவ பாவிஜி இவாளெல்லாம் நம்ம பெருமாளுடைய வர்ணிட்டு வாழும் இவாளாலே வர்ணிக்க முடியுமா வர்ணிக்க முடியாது சோகம் பெரிய கவியா இருந்தால் கூட பிரம்மாவா இருந்தால் கூட வர்ணிக்க முடியாது பாதுகாப்பு தேசிய சமூக பாதுகையே உங்களை யாரும் வர்ணிக்க முடியும் பெருமாவோட வர்ணிக்க முடியாது பெருமாளே வர்ணிக்க முடியாது அம்பரதரகா எல்லாம் லோகம் பூல இருந்து மொத்த மை மைய இருக்கா இருந்தாலும் மொத்த வானங்கள்லாம் ஆகாசமாக இருந்தாலும் அப்படி எழுதத்துக்கு முடியுமாண்டார் பாதுகையை வர்ணிக்க முடியாது அதே மாதிரி மூலியாக காற்பா எப்படி வர்ணிக்க முடியும் சோ கவிகள்லாம் வர்ணிக்கிறது தான் இருக்கா பெருமாள் வணிக பார்க்கற முடியலையே நிர்பிராயம் நிறைய சோகி நிர்பிராப்தியம் திருப்தியம் கண்ணியே வர்ணிக்க முடியாது எப்படி வர்ணிக்க முடியும் அதனால தேவனுடைய கணனான் எம்பெருமானை சாந்தவர்களுக்கு தெரியும் ஆப்பிடகாது சர்வீக சோழனாக பொண்டரீக நல்வசதி
இப்படி வேதங்கள்லாம் போய் சொல்ல முடியாது திரும்பது சிதவாதோ நிவர்த்தனத்தை அப்புறம் சொன்னதே காட்சம் தான் பரதேவதை பார்த்தாலே தெரியும் யார் பரதேவதை இருந்தனா ரொம்ப தான் பிரம்மாவா கண்ண போறாங்க அந்த கண் மீனுக்கு அந்த கண்ணாலேயே பார்த்து சுத்திகளை வளர்க்கணும் நம்ம எல்லாம் எப்பயும் வளர்க்குற மசங்களை ஆடு மாடு பால் விட்டு வளர்க்கறது ஆவண மண்டலத்தில் குத்தி கண்ணாக்கணும் எங்கேயோ தான் நினைக்குமா அது வளர்ந்து போவோம் மீன் என்ன பண்ணலாம் பார்த்துட்டே இருக்குமா குத்தி வளர்க்கலாம் வாழ்வையே போகும் அதே மாதிரி மத்திய அவதாரம் அதனால மகாவராக வராக அவதாரம் நம்ம சொல்ற பன்றின்னு நினைக்கிறோம் தாமரை பெண் பன்றிக்கு தாமரை கிடக்குமா மகாபராக புடவத்லோஜனா அதனால ஒன்றிய காற்றிய புறதேவதை குரு பாஷ்ரத்தை இருந்திருக்கு கோணாவ கண்ணு உள்ளவன் அஷ்டாட்சரம் பிரம்மாவுக்கு எட்டு கண் திருப்பி கண் அதாவது சொல்ற எட்டு கண் உள்ளவன் இருக்கான் மூணு கண் உள்ளவன் இருக்கான் ருத்ரன் பிரம்மா எட்டு கண் உள்ளவன் இந்திரன் ஆயிரம் கண் உள்ளவன் பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான கண் உள்ளவன் தறி உள்ள இருக்கு அவளுடைய கடாட்சம் விழுந்தா இவாள் கடாட்சம் விழுந்தா போதுமான இவாளுக்கு இந்திரன் ருத்ரன் முக்கண்ணன் பிரம்மா எண்கண்ணன் இவாளுக்குமே இருக்கக்கூடிய பகவான் இந்திரன் ஆயிரங்கன்னு சொல்ல பேர் சகஸ்ராட்சகா ஆரம்ப சுறுசுறுத்த ஆரம்பமே கண்ணு தான் ஆரம்பியது சகஸ்ராட்சக ஆயிரம் கண்கள் உடையவன் அந்த பாட்டு எப்படின்னா ஏகையைவ குரு திருஷ்டியா இவாளுக்கு மேல கண்ணுடைய அழகை அனுப்பிவிடுங்க சில பேர் அனுப்பியிருக்கிறான் தன் கண்ணால பெண்கண்ணன் அனுப்பியிருக்கிறான் பிரம்மா தன் பெண்களாலே அதனாலே குரு அனுப்பியிருக்கிறார் நம்ம ஆச்சாரியர் அவர் கண்ணா அனுப்பியிருக்கிறார் இது யார் வசித்தார் குரு தான் வசித்தி ஒருத்தரால ஒரு குரு அவர் கண்ணால் இருக்கக்கூடியது ரெண்டு கண் உள்ளவனால அனுப்பிக்க முடியாது முக்கியமான அனுப்பியும் சொல்ல முடியாது ஆரியங்க பெருமாள் கூட சொல்ல முடியாது ஆச்சாரியோட வசதி ஏகைவ குரு கிறிஸ்டியம் வாக்கியம் வாரல பேதையது இவர் கொடுக்க முடியாது வாழ கொடுக்க முடியாது என்ன இது திசுபிகி அர்த்தாபிகி சகசிரே நாள் காத்தியது அப்படின்னு சொன்னார் அதே தாம் உரிவா தாமரை கண்ணா இது தாமரை கண்ணன்னா திருக்குறள் திருவள்ளுவர் அறிவிக்கிறாரு கவிகள் எல்லாமே தாமரை கண்ணன் பெருமாள் ஒருத்தர் தான் சொல்லுவான் அந்த தாமரை கண்ணன் தாமரை உண்டானவன் அவர் திருவாரூர் இருக்கார் இவ கடாட்சம் போகணுன்ற அப்ப யார் வசித்தி கடாட்சம் கடாட்சம் பெறாதவர்கள் தவிர அவருக்கு கஷ்டங்கள்லாம் வரும் அந்த கஷ்டங்கள்லாம் போக்குறது இந்திரன் போக்கின்றான் அத்தையப்பட்ட கடாட்சம் உள்ளவன் எதா கத்தியாசம் பொண்ணுக்கு மக்களையும் சொல்லி திருமாவுக்கே உரியது கடாட்சம் கடாட்சம் பெறவேனா அவளுக்கு உன் கடாட்சம் வரலைன்னா அவளுக்கு ஒரு தினம் வரணும் துக்கம் இதெல்லாம் வந்து சேரும் அமலாகிரி லட்சணம் அப்படியே அகர்ந்த கண்ணுன்ற இந்த பட்டர் அது கிடைக்கிறதா வேண்டார் ஆனா பிராட்டி அகர்ந்த கண்ணு அகர்ந்த கண் அமலாதிகிறான் சுத்தமான அர்த்தம் சுத்தமான கண்கள் அமரனாய் அமர கண்களால் ஒழிக்கும்னு ஒரு இடத்துல கேட்காது பெருமாள் அகர்ந்த கடாட்சம் பண்ற நமக்கு அது வேண்டாம் துணி போறோம் செங்கஞ்சி வீச்சில் இது என் பிராட்டியின் திருக்கங்க பெருமாள் அபாங்கா பூயாம்சோ எதுபுரி பரம் திரும்ப தலபூத்துன்னு சொல்லப்படும் சொன்ன அனுபவிச்ச அபாங்கம் அபாங்கம் கிடைக்கண் கண் பூயாம்சா எதுபுரி பரம் திரும்ப அந்த கிடைக்கண் மேலதான் ஒட்டிட்டு இருக்கு பரம் பிரம்மம் அந்த பரம் பிரம்மத்தில் போகணும்னு பிராட்டி கடாட்சம் வேணும் அப்படி அனுபவிக்கிற நாற்பதாவது ஸ்லோகத்தை முதல்ல இருந்து அனுபவிக்கணும் கிடைக்கண் பண்ண தத் ஸ்லோகம் நாற்பதாவது ஸ்லோகமாகி என்னும் சொல்ல முடியாது அப்ப இப்படி தேனை சாப்பிடுற வண்டுகள் வண்டு மாதிரி சோபை உன்னுடைய கண்கள் என்ன வந்துட்டு போறான் பெருமாள் மது பானம்
மதுசூதனாவும் மதுபானமாக இருக்கா, மது யாரு? பிராட்டி. அந்தரங்க பாவனை குண்டரீகம் சிகிச்சா வளர்ந்து கத்தியாகம். நேற்று நேற்று வளர்ந்து இன்னும் வளர்ந்தது இல்லை, சிகிச்சா மறந்தது. அப்படி அறிஞ்சு உங்களை கடாட்சத்தை கேட்கிறோம். எது கேட்கிறோம்? கரிந்த பார்வை கேள்வி. நேரம் இந்த கரிந்த பார்வை விடும் அவரோக விடம் பார்வை போற கேட்கிறோம். பிராட்டி என் மேல கடைக்க என்ன வீசி இப்ப உன்னை வந்துகிறே தவிர எப்படி வந்தீங்கன்னு கேட்கிறாரு. வந்து ஆகுமா? பூர்ணமா வந்து ஆகுமா? கண்டிப்பாக நிச்சயக நம்பர தளம் பாதுகாத்தது. நிச்சயக நம்பர தளம் ஆகாசத்தெல்லாம் பேப்பர் ஆக்கி சமுதாயத்தெல்லாம் இங்க் ஆக்கி பண்ணி எழுதியே போனா அப்போ பாதுகைய பண்ண முடியாதுன்னு பாதுகாத்து சொன்ன மாதிரி எந்த கவிகளால் வர்ணிக்க முடியும்னு கப்பா கையா வர்ணித்தே அப்படி முடிக்கிறது. அதாவது சொற்றீகார தல அவலேப கருஷா ராஜ்யாந்திஜோ துர்வதாக இன்னபடி சொல்ல முடியாது. அந்த கடாட்சி அப்படிப்பட்டது. நித்தியம் பொன் மதுபான மத்த மதுபல் ஸ்ரீஹி நிர்பராஜ்யாம் பதி வித்யாமேவஹி புண்டரீகிணைனம் வேதா விதவாசதே சாட்சால் லக்ஷ்மி தவாவலோக விபவார் அக்வாக்கா வர்ணித்தே சொல்லி தியான ஸ்லோகம் இந்த எத்தனை 40வது ஸ்லோகம் வரையும் தியான ஸ்லோகமே சொல்லலாம். பெருமாள் வர்ணிக்கிறது அவள் மூக இந்த மூணு ஸ்லோகம் 30, 40, 40 மாறு ஸ்லோகங்கள் இப்படி அனுபவிச்சோம். பிராட்டியை வர்ணம் வரிசையானால அனுபவிச்சோம். பிராட்டியுடைய மங்களம் உங்க எல்லாரும் உண்டாகணும் சொல்லி பார்த்து சனிக்கிழமை இந்த பிராட்டி வைபவத்தை தொடரும் மங்களானுக்கு வந்து பிராட்டியுடைய கிராக எல்லாருக்கும் சேர்த்து பிடிக்கிறேன். பிராட்டியுமா கல்யாண விசாரணை சிவதை வைங்கிறீர்கள் வேதாந்த குருவே நமஹா.